எதுக்கு வந்த? வெளிய போ. ரேஷ்மா, நான் உனக்காக ப்ரொடியூசர் பேசுறேன். ரேஷ்மா, நீதான் வேணும்னு சொன்ன. என்ன சொன்னாரு? அவர் என்ன வார்ன் பண்ணாரு, ரொம்ப புஷ் பண்ணா அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரா. எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ கிளம்பு. நான் தான் உனக்காக பேசணும்னு சொல்றேன்ல ரேஷ்மா. அப்புறம் என்ன? சும்மா பேசாத, ஓகேவா? உன்னை எப்படி நம்புறது? நீ எல்லாம் ப்ரொடியூசர் கிட்ட பேசிருக்கவே மாட்டேன். நீ போய் சொல்ற. ஏய், உனக்காக நீ செஞ்ச ஒர்க்லாம் போன்ல டவுன்லோட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணனும். போய் காட்டு. போய் சொல்றானா? போய் இங்க பாரு ஜெகா, இந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கறேன்னு சொல்லு. அப்புறம் பேசுறேன், இல்லனா கிளம்பு. ஓ, அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட இந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியமா? ஏன் அவ்வளவு செல்ஃபிஷா நடந்துக்கற? நான் செல்ஃபிஷா இருக்கறனா? அப்ப எனக்காக இந்த ப்ராஜெக்ட் விட்டுட்டு வரவையா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக விட்டுட்டு வரையா? சொல்லு. முடியாது. முடியாது இல்ல. அப்புறம் என்ன பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? வெளியே போடா. ரேஷ்மா புரிஞ்சுக்கோ, இது தியேட்டர் படம், பெரிய விஷயம். ரேஷ்மா, நம்ம இந்தியால ரிலீஸ் பண்ணோம். இத நான் தனியா செய்ய முடியாது. ரேஷ்மா, என் கூட இரு. அட்லீஸ்ட் என்ன அசிஸ்டன்டா இரு, கோ ரைட்டரா இரு. சார்க்கு நான் அசிஸ்டன்டா வேலை செய்யணுமா? நீங்க அவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டீங்களா சார்? யூ ஃபிட் ஃபார் நதிங். ஃபிட் ஃபார் நதிங் ஆ? போன ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட் நான் கொண்டு வந்தது. நீ இல்லனாலும் நான் செஞ்சிருப்பேன். இந்த படம் நல்லா வரணும்னு தான் ப்ரொடியூசர் வேற கேமராமேன் தேடுறாரு. அதுலயே தெரியல உன் ஒர்க் நல்லா இல்லனே. ஓ, ஓகே. என் ஒர்க் நல்லா இல்ல? ஓகே, இப்ப புரியுதுடா. என்ன யூஸ் பண்ணிட்ட? நீயும் மத்தவங்க மாதிரி தானே. நீ கிளம்பு, வெளியில போ. போன்னு சொல்றல, கிளம்பு. Pasanga.